தமிழ் கலைகளை பற்றி தேடலான்னு ஒரு அழகான கனவோட பாளையங்கோட்டைக்கு சென்னையிலேருந்து கிளம்புறோம். காலையில் ஒரு 8 மணிக்கு மதுரையில் இறங்கி காரில் ஜமீன் கோடாங்கிப்பட்டின்ற ஊருக்கு தேவராட்டம் ஷூட் பண்ணுறதுக்காக போகணும். காலையில் சாப்பிடலான்ட்டு வழியில் நிற்கும்போது தான் தெரிஞ்சது நம்மளோட பாரம்பரிய பழக்கம் எங்கேருந்தோ நம்மக்கிட்ட திரும்பி வருதுன்ட்டு. சாப்பிட்டு திரும்பி போகும்போது நம்ம கிராமத்தோட அழகும் பொலிவும் அழகாக தெரிஞ்சது. இதமான காற்று, அழகான கிராமம் பார்க்குறதே புதுமையாக இருந்துச்சு. அழகான ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் தேவராட்டம் நடக்கிற சந்தோஷமும் தமிழ் வாசமும் இருக்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தோம். சாயந்தரம் சூரியன் அடங்குற நேரத்தில் மக்கள் அவங்களோட வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஷூட்டிங் பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்துட்டாங்க. எங்களோட வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இங்கே இருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறையாக ஆடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்டம் தான் இந்த தேவராட்டம். பாரம்பரிய கலை இது. இது வந்து இறைவனுக்கு மட்டுமே ஆடக்கூடிய ஒரு கலையாக இருந்து வந்தது. சமுதாய சம்பந்தமான கோவில்களில் மட்டும்தான் ஆடக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய குழந்தைகள் வந்து நெதர்லாந்து போனாங்க. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கவங்க வெளியில் இருக்கிறாங்க. வெளியில் அவங்க அவங்களுடைய கலையை அந்த அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவராட்டங்கிறது கைலாய மலையில் சிவன் பார்வதி திருமண நிகழ்வின் போது தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 72 அடவுகளை கொண்டது. இது தேவதந்துமி என்ற இசைக்கருவியின் மூலம் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் தேவராட்டம். இவங்க தான் எங்களுடைய தேவராட்ட குடும்பம். ஜமீன் கோடாங்கிப்பட்டி தேவராட்ட கலைக்குழுவினுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பம் இவங்க. நம்ம கலையை பாதுகாத்துட்டு இருக்கிறது எவ்வளோ அழகான விஷயங்க. அந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்க ஃபோக்லோர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த நாள் காலையில் அதிக ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் கிளம்பி போகணும். போகிற வழியில தான் நம்ம தமிழ்நாடோட அழகு எவ்வளோ பலமாக இருக்குதுன்னு தெரிஞ்சது. பாளையங்கோட்டையில் இருக்க சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்குள்ளே தான் ஃபோக்லோர் இன்ஸ்டியூட் இந்த ஒரு அழகான விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் கலையோட உணர்வு அடங்கி இருந்தது. டாக்டர் ஜோசப் நாங்கள் அடுத்தடுத்து கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவி செஞ்சார். சரியான அரட்டைக்கு அப்புறம் செம்ம ஆசையோட அவர் சொன்னபடி நாங்கள் ஒவ்வொரு கலையில தேடி கிளம்பணும்.
உபரிக்கு ஆண்டனி ஐயாவை பார்க்கறதுக்காக வந்தோம். கடலோரமாக இருக்கிற செம்மையான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க அது. அவர் தான் எங்களுக்கு கலியலை பற்றி நிறையா புதுசான விஷயத்த சொன்னார். எங்கள் ஊர் பேர் உவரி. நான் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் வந்து இந்த களியல் ஆட்டத்தில் வந்து எனக்கு இந்த கலைமாமணி விருது கிடச்சிருக்கு. இதுதான் களியல் இருக்கு இல்லையா, ஒன்றே கால் அடி இருக்கும். இது இந்த இதுக்கு நிறைய கம்புகள் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் மஞ்சனத்து கம்பு, புளியங்கம்பு, இந்த மாதிரி கம்புகளை தான் வெட்டி இது பண்ணியிருக்காங்க. புளி இது இதுவும் புளி தான். புளியில் உள்ள நடு வயரம், இந்த வயரத்தை எடுத்து நாங்கள் லேத்தில் கொடுத்து கடைஞ்சி வச்சுருக்கோம். கீழே சிலங்க மணி போட்டுக்கிறோம். இதை வச்சு தான் அடிக்கிறது. தவறுதெல்லாம் அடியும் மேலே பட்டால் கூட காயப்பட்டுரும். அவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த கம்பு, நல்ல வெயிட். அந்த மாதிரி இதாக இருக்கும். பெரிய பையங்க தான் எடுத்து வலை ஆட முடியும். நாங்கள் எங்கள் பகுதியில் ஆடுறது எல்லாமே இதே சைஸ் தான் இருக்கும். ஒரு அடி ஒன்றே கால் அடி தான் இருக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இதுக்கு பேர் நாலுன்னு சொல்கிறது. இதான் வந்து இந்த களியல் விளையாட்டுலேயே முதல் அடவு. முதல் அடவு இந்த நாலுலேயே இன்னும் பல பிரிவுகள் இருக்குது. இன்னொரு நாள் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இனன் கிண்டே இறங்குவாய் நல்டே, என் கூரை பூகழ்ந்தே நீடர் தீரும் என்றே, என் கூரை பூகழ்ந்தே நீடர் தீரும் என்றே, தீனம் போற்றினேன் ஜெகா சிந்தையோடு நானே செவடியை தானே தினம் போற்றினேன். இது பல்லவி, அனுபல்லவி. நாலு, எட்டு, ஒம்பது, பத்து, கோறுபத்து, பதினெட்டு, முன்னாறு, பின்னாறு, நெளிவு நாலு, நெளிவு நாலு, பிறகு பாச்சல், இடமல்லி, மல்லி, இப்படி பல நெடுஞ்சரளி, இப்படியெல்லாம் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சாயந்தரம் களியலை பற்றி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நினச்சப்போ தான் அங்கே நடந்துகிட்டு இருந்த ஒரு திருவிழானால எங்களால் களியலை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கிளம்புங்க. மீதி இருக்கிற கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்பியும் உபரியிலேருந்து பாளையங்கோட்டைக்கே கிளம்பி வந்தோம். ஒயிலாட்டம் பற்றி இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எங்களுக்காக கைலாசமுத்தையா தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி பாளையங்கோட்டைக்கு வந்தார். வயசு வெறும் எண்ணிக்கை தான்னு அவரோட பர்சனாலிட்டி நிரூபிச்சுதுங்க. என்னோட பேர் வந்து கைலாசமூர்த்தி. நான் பிறந்தது வந்து திண்டுக்கல் பக்கத்தில், ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில், திருமலை ராயபுரம் என்ற ஊர். வெளிநாட்டை வந்து ஒருவர் உரைநடை, பாடல், ஆட்டம், அந்த மூணும் சேர்ந்து ஒரு கதையை மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கலை. சில கலைகளில் பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டு மட்டும் இருக்கும், சிலையில் வந்து ஆட்டம் மட்டும் இருக்கும், சில கலைகளில் வந்து ஓசை மட்டும் இருக்கும். ஆனால் இதில் வந்து உரையாடல், கதை சொல்கிறது, பிறகு பாடுறது, அப்புறம் ஆடுறது. இந்த மூணு விஷயமும் போய் ஒரு விஷயத்தை, ஒரு கதையை மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடியது தான் அந்த ஒயிலாட்டம். ராமாயணமோ மகாபாரதமோ, இப்போ என்ன விடுதலை பற்றி நான் பாடியிருக்கேன், அதோ விஷயங்களோ, அந்த மூணும் சேர்ந்து போய் சொல்கிறது தான் ஒயிலாட்டம். ஒயில்னு சொல்லி சொன்னால் அழகு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் உண்டு. அதனால் இது ஒயில் ஆட்டம் அப்படின்னா ஒரு அழகான ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து வழிபாட்டு நிகழ்ச்சியில் முன்னாடி நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து அதிகமாக வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக தான் இந்த ஒயிலாட்டம் நடக்குது. இந்த ஆட்டம் வந்து பெரும்பாலும் விவசாய களத்தில் நடக்கிற வேலைகளை மையமாக வச்சு நடக்குது. இந்த ஒயிலாட்டத்தில் வந்து முன்னாடி போய் இப்படி இப்படி முன்னதாக பண்ணுறாங்கன்னா நடவு நடுற மாதிரி, அது மாதிரி தூத்துற மாதிரி, அதை மாதிரி அந்த ஆட்டம் வந்து அந்த விவசாய களங்களில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த காட்சி ஒயிலாட்டத்துடைய அடவுகளெல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படி நம்ம அந்த கலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒயிலாட்டத்தை வந்து ஆண்கள் மட்டும் ஆடாட்டமாக அந்த ஒயிலாட்டம் இருந்துச்சு. இப்போ வீர விளையாட்டு சிலம்பத்தை போல் என்னுடைய இதுகள்லாம் அடவுகள்லாம் இருந்துச்சு.
பெண்கள் வந்து அவங்களுக்கு உண்டான இயற்கையான சில இது கஷ்டங்கள்னால இதில் கலந்துக்கிறாமல் இருந்தாங்க. இன்றைக்கி பூரா பெண்களே வந்து சேர்த்தாங்க. முன்னாடி என்னென்னா ஒரு வாத்தியார் பாடுவார், வாத்தியார் பாடுறத வாங்கி பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடணும், பாடவும் செய்யணும் ஆடவும் செய்யணும். அந்த ஒயிலாட்டத்துக்கு தாளம் வந்து பானையில் அந்த வாயில் ஒரு தோலை கட்டி அதை ஒரு தாளமாக வச்சுருப்பாங்க. வாத்தியார் கையில் சிங்கி வச்சுருப்பார். முதல்ல பாட்டை வந்து சுலோவாக ஆரம்பிப்பார், அதுக்கு ரெண்டாங்கலாம் மூணாங்கலாம்னு விரைவுபடுத்தி அந்த பாட்டை முடிப்பார். ராமாயணத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ராச்சுதரை வேறறுத்த ராமா என்னை ரச்சித்தருள்வாய் பரந்தாமா, ராச்சுதரை வேறறுத்த ராமா அடுத்து எந்த கலையை தேடி போகலான்னு இருக்கும்போது தான் தேசிய தலைவர் ஒருத்தரோட மரணம் எங்களோட சூழ்நிலையவே மாத்திடுச்சு. எதையுமே ஏற்பாடு பண்ண முடியல, திரும்பி சென்னைக்கே கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த முயற்சியை கைவிடக்கூடாது, என்னடா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு தேடினப்போதான் புத்தர் கலைக்குழு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அடையாரில் இருக்க அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வாரம் வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்கன்னு நிறையா ஏஜ் குரூப் ஆளுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு. நம்மளோட வேலையை இங்கேருந்தே ஆரம்பிக்கலான்னு அன்னைக்கு தான் தோணுச்சு. நாங்கள் பார்த்ததை உங்ககிட்ட காட்டுறோம். ஒட்டுமொத்த மக்களை இணைத்து எல்லோரும் மனிதர்கள் என்கிற உணர்வில் பயணிக்கணுங்கிற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது தான் புத்தர் கலைக்குழு. கலை இலக்கிய அளவில் குறிப்பாக நிகழ்த்து கலை வடிவங்கள் வழியாக மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணுங்கிற அளவில் தான் புத்தர் கலைக்குழு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. கலியலாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குச்சியை வச்சு நம்ம முழந்த அளவில் குச்சியை வச்சுட்டு அந்த ஆடுற ஆட்டம் தான் கலியலாட்டம். கலை வடிவம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் மக்கள் ஆடக்கூடிய ஆட்டம் தான் இது. டவுன் சவுத்தில் போனீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், ஏன் கடல் தாண்டி இலங்கையிலேயும் கூட இந்த ஆட்டங்கள் வந்து ஆடுறதா சொல்றாங்க. பொதுவாக இந்த நாட்டுப்புற கலை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுத்து பேர் மகிழினி மணிமாறன், மக்கள் இசை பாடகியா இருக்கேன். படிப்பை விட பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார் பாடிக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது என்னை வந்து நீ படி அப்படின்னு சொன்னாலும் பாட்டுக்கு தான் நான் போவேன். சினிமா பாட்டு அது மாதிரி இல்லாமல் குழந்தைங்களோட அவங்களோட படிப்பு சம்மந்தமாக, இளைஞர்களோட போதை பழக்கம் சம்மந்தமாக, இயற்கை சம்மந்தமாக அது மாதிரியான பாடல்கள் வந்து நான் அப்போ சின்ன வயசுலேருந்து பாடிட்டுருப்பேன். நிறைய பெண்கள் வந்து ரொம்ப வலி வேதனையோடு அந்த இடத்துல வருவாங்க, ஆனால் அவங்களுக்காக அந்த பாடல்கள் பாடும்போது அவங்க மனசுக்கு அது ஆறுதலாக இருக்கும். வணக்கம், என்னுடைய பேர் மனோஜ்குமார், எம்ஏ சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன். இதில் நாங்கள் பல பேர் ஆட்டம் ஆடுறோம், அதில் ஒன்று வந்து ஒயிலாட்டம் நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒயில் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். ஆட்டம் ஒயில் வந்து பொதுவாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்ன அப்படின்னா கையில் ரெண்டு கையிலே வந்து கலர் துணிகளை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அந்த கலர் துணிகளை எப்படி வர்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கையில் வலது கையில் வந்து கத்தி இருக்கிற மாதிரியும் இடது கையில் கேடயம் இருக்கிற மாதிரியும் அது ஒரு தற்காப்புக்காக கலை அப்படின்ற மாதிரியும் அது இருக்கும். இதில் கும்மி ஒயில் அப்படின்னு இருக்குது, தேவர் ஒயில் அப்படின்னு இருக்குது. புத்தர் கலைக்குழுவில் நாங்கள் வந்து இதை வந்து கலவையாக கலந்து நாங்கள் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். கோயிலில் வரிசையாக நின்று பெண்கள் ஆடுவாங்க, கூடுதலாக ஆண்களும் வந்து வரிசையாக நின்று ஆடுற வகைகளும் இருக்குது. எங்களுடைய இதில் வந்து வட்டமாக ஆடுறது, வடிவங்களை மாற்றி மாற்றி ஆடுறது இப்படியும் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகியலாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒயில் ஆட்டம்.
எழிலன், என்னுடைய சொந்த ஊர் சங்கரன் கோவில் பக்கம் வீரநாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த பறை இசை கலைஞனாக பயணப்படுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. மற்ற கலைகளோடு இதை நாங்கள் என்றைக்குமே ஒப்பிடுறதில்லை, இதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த தனித்துவத்துக்குள்ளே நாங்கள் எப்படி பயணப்படுறோம் அப்படிங்கிறதா எங்கள் புத்தர் கலைக்குழுவனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். நீங்கள் பறைய தொடர்றதா இருந்தால் உங்கள் படிப்பை கெடாமல் இருக்கணும் முதல்ல. இன்னொன்று, சாராயம் குடித்து இந்த பறையை நீங்கள் தொடக்கூடாது. அதே மாதிரி சாவுக்கு அடிக்கக்கூடாதுங்கிற இந்த சித்தாந்தத்தை நாங்கள் வலிமையாக கடைபிடிக்கிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் பறையடித்தாலே பெண்களாக பறையடிக்கிறாங்க, பெண்களாக ஆடுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஒரு அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ஆளுங்க ஒரு ஒரு மாதிரி சிந்தனை சிந்திக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க, சில பேர் வந்து சி இந்த பறையை வந்து பெண்கள் தொடக்கூடாது, இது ஆண்களுக்கானது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. வணக்கம், என் பேர் நரேஷ் குமார், நான் புனேர்லேருந்து வரேன். எனக்கு வயது வந்து 23. நான் வந்து இப்போது எலக்ட்ரீஷனாக இருக்கேன், ஹார்பரில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சிலம்பம் வந்து ஒரு 4 வருஷமாக கற்றுன்னு இருக்கேன். நான் ஒர்க் போயின்னு இருப்பேன், ஒர்க் போயிட்டு முடிச்சுட்டு வர சொல்லியே 4 to 8 வரையும் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நான் வரப்போகிற வழியில் பார்த்தா இவங்க சிலம்பம் கற்றுன்னு இருப்பாங்க. நான் போகிற வழியில் சரி நம்மையும் இதையும் கற்றுக்கக்கூடாது, தமிழர் கலையாச்சே இது நம்மளும் கற்றுக்கலான்ட்டு நானும் போய் ஜாயின் பண்ணேன். 1, 2, 3, 4, 5, 6 பேக் ஃபார் பாளையங்கோட்டையில் பார்த்ததுக்கும் நம்ம ஊரில் கலைகளை பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்திட்டு இருக்க புத்தர் கலைக்குழுக்கு ரொம்ப நன்றி. தமிழன் தமிழ் தமிழ் கலைகள்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏன் கலைகளை தேடி போடுற நிலைமை வந்துருச்சு. தமிழண்டா சென்னைக்காரண்டா அப்படின்னு சொன்னாலே ஒரு எமோஷன் வருது, ஆனால் தமிழ் கலைகளை பற்றி பேசும்போது ஏதாச்சும் ஒரு உணர்வு வருதா? கலாச்சாரமும் கலைகளையும் இளைஞர்களாகிய நம்ம தான் எடுத்து பாதுகாத்துக்கணும்.